எஸ்எல் சுவையான சமையல் தமிழ் யூடியூப் சேனலினூடாக இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கடை அரிசி மாவில் எப்படி முறுக்கு மிக்சர் எல்லாம் செய்கிறேன்ட்டு நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து அதுக்கு வந்து 400 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் சீரகம். நான் இது வந்து கருவேப்பிலை, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். 2 முட்டை, 1/2 தேங்காயில் நான் கட்டியாக ஒரு பால் எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் இது எப்படி செய்கிறேன்னு இப்போ பார்ப்போம். நாங்கள் வந்து முதல்ல மிச்சம் சூடாக்குறதில் கொஞ்சமாக இந்த பாலை நாங்கள் சூடாக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் லைட்டாக கொதித்து வரக்குள்ள நாங்கள் மஞ்சளை போடுவோம். மிச்சம் கொதிக்கக்கூட விதமான சூட்லேயே நாங்கள் வந்து மஞ்சத்தூள், சீரகம் நாங்கள் எல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். எனக்கு வீடியோவில் காட்ட இல்லாமல் போயிட்டு இருப்பேன். நான் வந்து மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உரப்பாக செய்கிறதுக்கு மிச்சம் கொதிக்க தேவையில்லை. எங்களோட கை சூட்டுற அளவுக்கு லைட்டாக கொதித்தா போதும். மிச்சம் பாலை கொதிக்க விட்டுடவானே. பாருங்க, பாலை நான் கொதிக்க விடலை. இளம் சூட்லேயே நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். அந்த சூடும் இல்லாமல் போன பிறகு தான் நாங்கள் வந்து அதை மாவில் போட்டு நல்லா பிசையணும். நான் வந்து பால் இப்போ ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றுவோம். நாங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். இதில் மாவை ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாலை இதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைவோம். உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களோட கையாலேயே நல்லா பிசைஞ்சு கொள்ளலாம். இந்த அளவு பதம் சரி. நாங்கள் லாஸ்ட்டில் கருவேப்பிலைய அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சட்டியை சூடு பண்ணி எண்ணெய் அதில் ஊற்றி கொள்வோம். பாருங்க இப்படி ஈஸியாக வருகுதுண்டு. அந்த நுனி மூலையை எடுத்து நாங்கள் வந்து அப்படியே கடைசியாக ஒட்டி விட்டா சரி. நாங்கள் வந்து
இந்த முறுக்குகளை அதில் போடுவேன். அது வரைக்கும் இது பொரியட்டும். பாருங்க பிரவுன் கலருக்கு வரக்குள்ளே நாங்க வந்து மத்த சைஸ் திருப்பி போட்டுக்கொள்வோம். பாருங்க எங்களோட கலர் நல்லா மாறிக்குது. இந்த கலருக்கு வரக்குள்ள நாங்க எடுத்தா சரி. நான் வந்து ஒரு டிசைன் முறுக்கு செஞ்சு காட்டினேன், அதுலயே உங்களுக்கு நான் மிக்சர் செஞ்சு காட்டுறேன். பாருங்க உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் மற்ற சைட் திருப்பி விடுவோம். சரி பாருங்க இந்த கலர் ப்ரௌன் கலருக்கு வாசியாக வரக்குள்ளே நீங்கள் இதை இறக்கிற சரி. இப்படி நம்ம சின்ன சின்னதாக பொடி ஆக்கி கொள்வேன். உங்கள் கையால் வேண்டும் பொடி ஆக்கலும் கணனியால் வச்சு பொடி ஆக்கி கொள்ளலும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இது மிக்சர் வடிவத்தில் தூளாகியும் செஞ்சுக்கிறேன். இது வந்து இந்த டிசைனையும் செஞ்சுக்கிறேன். இதில் நாங்கள் வந்து முதல்லையே கொச்சிக்காத்தூள் போட்டிக்கிறோம். உங்களுக்கு இந்த அளவு போதும்னு சொன்னால் நீங்கள் இப்படி சாப்பிட மேலும், இல்லை உங்களுக்கு மிச்சமாக உரப்பு வேணுண்டாக்களுக்காக நான் வந்து இப்போ இதை கருவேப்பிலை மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு எப்படி மிக்சர் மாதிரி செய்கிறேன்றதை நான் இப்போ உரப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கொள்வோம். சூடாகட்டும். எண்ணெய் சூடாக விரித்து நாங்கள் கருவேப்பிலை அதில் போடுவோம். கொஞ்சம் பொறி பழட்டும். நாங்கள் வந்து இப்போ மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் போட்டு நாங்கள் மிக்சரில் மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் எண்ணெயில் சூடு குறையட்டும், இல்லைன்னா நாங்கள் மிளகாய்த்தூளை போடக்குள்ள கருவிடும் வேறு டேஸ்ட் ஆக்கிரும். இப்போ நான் தான் எண்ணெய் சூடு ஆறின உடனே நான் மிளகாய்த்தூளும் உப்பு லைட்டாக கொஞ்சமாக தேவையானாலும் போட்டுக்கிறேன். பண்ணுவோம்.
பாருங்க, நாங்கள் அதை மற்ற முறுக்கும் கூட உடையாமல் அழகாக வருகிறது. இது ரொம்பவே ஈஸி, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கட உரப்பும் இருக்கு, மிக்சர் எல்லாம் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்பவுமே ஈஸி. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் உங்களுக்கு. இப்போ லாக்டவுனால் வீட்டில் ஈக்கிராக்கிறதும் குழந்தைகள் கேட்டால் இப்போ கடைக்கு போக இல்லாமல் ஈக்கிராக்கணும். வீட்டில் ஈக்கிற பொருட்களை வைத்து உங்களுக்கு இதை செஞ்சிடலாம். நீங்கள் குழந்தைகள் சாப்பிட்றா கொஞ்சம் உரப்பை குறைச்சிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டில் பால்லையும் வந்து மிளகாய்த்தூள் போட்டதால் நீங்கள் வந்து இப்போ மிக்சர் பண்ணுறத நீங்கள் பெரிய மிளகாய்த்தூளும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இல்லை குழந்தைகள் உரப்பை விருப்பம்னா நீங்கள் இப்படியும் செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன என்ன செஞ்சுக்கிறோம், எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக செஞ்சுக்கிறோன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்த ரெசிபிகளையும் செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எவ்வளோ ஈஸியாக நாங்கள் ஈஸி மெத்தட்ல கொடுத்துக்கிறோன்றது உங்களுக்கு விளங்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.